கழுத்தளவு இதை விட வந்து ஒரு புறம் சின்னதாக இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெரிய பறவை மாதிரி ஒரு ஜைஜானிக் பறவை மாதிரி தென்படலாம். அந்த தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைனோசர் பறவை மாதிரி கூட இது தெரியும். டைனோசர் மாதிரி தெரியும், குட்டி டைனோசர் மாதிரி அந்த மாதிரி ஒரு உருவ அமைப்பு இல்லை. இது இதுதான் இது. இந்த கனடாவில் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். வந்து தெரிஞ்ச இடத்துலாம் பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா இது தொகை ஒட்டுமொத்த தொகை வந்து 7 மில்லியன் சொன்னாலும் 70 லட்சம் பறவைகள் இருக்குது. இந்த பறவைகளை வந்து சாப்பாடு கொடுப்பார் அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் சேம் அதே இதுதான் இவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஆக்சுவலாகவே அப்படியே சுற்றி வருவாங்க. இங்கே பாருங்க எப்படி சுற்றி வராங்க பாருங்க. ஒரு 20-40 நாளில் வந்து இதோட அந்த ஃபெதர் அந்த மென்மையான ஃபெதர்லாம் உழுந்து நல்லா டெவலப் ஆகிடும். ஆக்சுவலாக இங்கே எப்படி இருக்கு பாருங்க அப்படி சுற்றி சுற்றி வருது. ஒரு அழகான வீடியோ. அம்மா பின்னாடி குழந்தைகள் பின்னாடி அப்பா காவலுக்கு. எனக்கு வந்து இந்த பறவை வந்து ரொம்ப பிடிக்கும். அது இது பார்க்கலாம் போனதுன்னா வந்து அதுக்கு கூடுதல் அழகு மாதிரி பார்க்கலாம். நம்ம வந்து வெறும் வந்து என்ன சொல்ல மனிதர்கள் மட்டும் பார்க்காம செடி கொடி இந்த மாதிரி பூக்கள் அது கூடவே இந்த பறவைகளை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு வந்து ஒரு நிம்மதி கொடுக்கும்னு சொல்லலாம். ஒரு என்ன சொல்கிறது ஒரு நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம் அல்லது நம்ம ஏதாவது ஒரு வேறு ஒரு இதில் இருக்கோன்னா அதெல்லாம் குறைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயங்கள். நேச்சர் எப்பயுமே ஒரு மெடிசன் தான். நம்ம பார்க்கும்போது இந்த மெடிசன் இருக்கும் ஆக்சுவலாகவே. ஸோ இப்போ பார்க்குறேங்க இந்த தூரத்தில் தெரியுது அவ்வளோ தூரத்தில் இருக்குது. உங்கள் வேறு எவ்வளோ இருக்குது பாருங்க. ஒரு மீட்டிங் மாதிரி நடந்துகிட்ருக்கு. கூஸ் மாநாடுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. கனவுக்கு எல்லா விதமான ஏரி குளம் எல்லா இடத்துலையும் இருக்கலாம் பார்க்கலாம். அந்தளவுக்கு இது எங்களோட இது ஆதிக்கம் அதிகம் இருக்குது. இன்னொரு பறவை ஒரு பெரிய மாதிரி வந்து அது வந்து அதையும் நீங்கள் வந்து தண்ணியில் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது பெரிய பார்க்கிங் லாட்டு இந்த மாதிரி இடங்கள்ல பார்க்கலாம். ஓகேலாம் இங்கே வந்து மற்ற இதுக்கும் ஒரு தண்ணியில் இருக்குது மொத்த பறவைகளும் இருக்குது. சூப்பர் பறவை நைட் டைம் இந்த பார்க்கலேயே இருக்கு.
இருக்க விரும்புறது. இந்த இப்போ இந்த பறவைகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நமக்கு வந்து என்ன சொல்கிறது, இது வந்து யாராவது மாமிசமாக சாப்பிடுவாங்கன்னு ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். அது வெரி வெரி ரேர் தான். அது வந்து என்ன சொல்கிறது, இந்த விலங்குகள் இந்த மாதிரி பறவைகள் ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. ஒரு சில இடங்கள் ஹண்டிங் பண்ணுவாங்க தான். ஹண்டிங் வந்து கனடாவில் ரொம்ப காமன். ஒரு பெரிய விலங்குகள் வந்து சின்ன சின்ன விலங்குகள் இந்த எல்லாம் வேட்டையாடுவாங்க. முயல் வேட்டையாடு இதெல்லாம் வந்துட்டு கனடாவில் நிறைய நடக்கும். ஹண்டிங் வந்து சம்மரில் ஒரு பெரிய ஹாபி இங்கே ஆக்சுவலாகவே வேட்டையாடும். பட் இது வந்து அதிகமாக யாரும் வேட்டையாடுறதில்லை. இது வந்து டேஸ்டி மீட் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவ்வளோ டேஸ்ட்டு கிடையாது இந்த இது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ முடிவில் இருக்கும். இது வந்து என்ன சொல்கிறது, புது தகவல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து கனடா கோஸ்ட்லாம் இந்தமாரி சர்ப்ரைஸ் ஆக மாட்டேங்க. இதை பார்த்தவொடனே ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். பார்த்துட்டு வந்துட்டு நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டு ஆக்சுவலாக தண்ணியில் தான் இருக்கும். இவர் கூட ஒரு வாத்து இருக்கு, நல்ல வீடியோ இது கூட வாத்து போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாகவே நான் இதுதான் நான் சொன்னேன், ரோட்டில் நீங்கள் பார்க்கும்போது இது வந்து என்ன சொல்கிறது, அங்கே மக்கள் நடந்து போகிறாங்களா அது கூட இதுவும் நடந்து போது பாருங்க. இப்போ தூரமாக நான் சொன்ன முதல்ல சொன்ன மாதிரி தூரமாக பார்த்தா வந்து ஏதோ ஒரு குட்டி டைனோசர்.